பாஜக வேட்பாளராக ஏசிஎஸ் வந்து திரும்பவும் வரலான்னு சொல்ற பட்சத்துல திமுகவில் வந்துட்டு மறுபடியும் வந்து கதிரானந்த் நிறுத்தப்படலாம்னு ஒரு தகவல் இருக்கு. அது அவங்களோட பிரச்சனை. அந்த வேட்பாளர் நான் தான் எம்பி. ஏன்னா நீங்க அவங்க நான் வேணுமா அவங்க வேணுமா, நான் உங்களுக்காக வேலைக்காரனா வேலை செய்வேன், அவங்க உங்களுக்கு முதலில இருந்து பிச்சை போடுவாங்க, உங்களுக்கு பிச்சை வேணும்னா அவங்களை தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு வேலைக்காரனா கடுமையா உழைக்கணும், பாராளுமன்றத்தில் போய் அடிச்சு பிடிச்சி உரிமைகளை வாங்கிட்டு வரணும், இங்கேயே எல்லாம் செயல்படுத்தணும், தண்ணி பஞ்சத்தை போக்கணும், சுத்தி பசுமையான பூமி ஆக்கணும், மலைகள் காஞ்சி கிடக்கிறத பசுமையாக்க முடியும், அதுக்கான திட்டங்கள் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல விதைகளை தூவி இது பனைத்தனை இந்த மாதிரி வச்சு விட்டு பசுமையா மாத்த முடியும், நினைச்சா முடியும். அதுக்கு போதைப் பொருள் முழுக்க ஒழிக்கணும். சாராய ஃபேக்டரி எத்தனை வச்சிருக்காரு துரைமுருகன்? அவர் வச்சிருக்காரா? அரக்கோணக்கார் வச்சிருக்காரா? அரக்கோணக்கார் அவர் தான் பண வரையில பணத்தை வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் லாக்கர்ல வைக்கிறதுக்கே இங்க பணம் இல்லை, பாக்கெட்ல வைக்கிறதுக்கே பணம் இல்லை, சரி வெறும் 500 ரூபா இருக்குது. அவன் லாக்கர்ல வைக்கிறான், பண வரையில கொண்டு வச்சிருக்கான் பாப்பா, மனுஷங்க அப்படி பதுக்கி வைக்கிறாங்கப்பா. மறுபடியும் அதே எம்பி தான் வந்துட்டு திரும்பவும் வேட்பாளர் நிறுத்தப்படலாம். சரி, நான் நிக்கிறதுனால மக்களுக்கு எல்லாம் 1 லட்சம் 1 லட்சம் கொடுக்கப்படலாம். ஆமா, சந்தோஷமா வாங்கிக்கோங்க இல்லையா, மக்களுக்கு நல்லது செய்யத்தான் வந்திருக்கு. அதனால வாக்குக்கு பணம் வாங்குறது ஜனநாயக முறையான்ற ஒரு கேள்வி. ஓட்டு மிஷின் வச்சு ஏமாத்துறது என்ன நாயகம்? அது என்ன நாயகம்? அது பண்ண நாயகம் இல்லையா? அதையும் கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வாங்கிட்டு கொடுத்துட்டு தானே அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த வட்டத்துக்குள்ளையெல்லாம் நான் வரல, நான் கடுமையா உழைக்க தயாராயிட்டேன், கிளம்பிட்டேன். நீங்க உங்க ஆதரவு எனக்கு வேணும். தேர்தல் வியூகம் எப்படி சார் இருக்கும்? ரெண்டு பலம் வாய்ந்த ஒரு கட்சி, பலமான வேட்பாளர்கள், உங்களோட அதெல்லாம் நான் பேச மாட்டேன். என்னோட வேலையும் என்னோட நடப்பும் என்னோட பழக்க வழக்கங்களும் மக்கள் என் மேல செலுத்துற அன்பும் நான் அவர்கள் மேல் செலுத்துற அன்பும் தான் முடிவு செய். எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுவேன், 20ஆம் தேதி பண்ணுவேன். நோம்பு, அதனால கொஞ்சம் அதிகமா தொண்டை தண்ணி சாயந்திரம் வரைக்கும் இருக்கணும். போயிட்டு வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.